அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பீச்சு முடித்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா காரைக்காலில் இருந்து ராமேஸ்வரங்க இந்த ஊரை பற்றி நான் சொல்லியே அவனுங்க இங்கே ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் போனீங்கன்னா ஏன்னா அந்த எப்படி சொல்கிறதுங்க ஒரு நிலம் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த ரோடு மேலே நடந்து இப்போ ஒரு கல் மிதக்குது அந்த இது சொன்னாங்கள்ல அந்த கான்செப்ட் சொன்னாங்க இல்லைங்க அந்த கல் மிதக்குதுன்னு கான்செப்ட் சொன்னாங்க ஆனால் ஒரு நிலம் வந்து முழுகி போச்சு ஆனால் அது அப்படியே மேல் பரப்பில் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு தனுஷ்கோடி அந்த மாதிரி ஒரு ப்ளேஸுங்க இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பீச்சு அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அப்படியே அங்கே ஒரு தீவு மாதிரி சின்னதாக இருக்குங்க அங்கே நடுவில் நீங்கள் நிற்கலாம் ஆனால் போக முடியாது நான் போனப்போ என்னாச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ஓவராக ஏறிடுச்சுங்க எல்லா பீச் சைடும் கடல் கொந்தளிப்புனால தண்ணி ஓவராக ஏறிட்டு வருதுங்க முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புக்கு கடலுக்கு பண்ணுவோங்க பிளாஸ்டிக் போடாயிங்க மரத்தை வளங்க பூமியை கூலிங்காக வச்சுக்கோங்க இதெல்லாம் தாங்க நம்ம கடலுக்கு பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே உருகிருச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஏறிடும் பண்டாட்டிக்கெல்லாம் உருகிச்சுன்னா உலகமே உள்ளே போகணுன்ட்டு என்னென்னமோ என்னென்னமோ சொல்கிறாங்க பார்க்கலாம் வாழ்கிற வரையும் வாழ்வோம் பிறந்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்வோம் பார்த்துக்கலாம் விடுங்க எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாமையும் யாரையும் வந்து உயிரினங்களும் சரி மனுஷங்களும் சரி யாரையும் கஷ்டமும் படுத்தக்கூடாது யாரையும் காயமும் படுத்தக்கூடாது யாரையும் துன்புறுத்தவும் கூடாது இது எல்லாமே ஒரே டாபிக் தான் பார்த்துக்கோங்க இது யாருமே பண்ணாதீங்க இதெல்லாம் நீ சொல்கிறியடா நீ பண்ணுவியான்னு கேட்டால் பண்ணுவேங்க நான் யாரையும் துன்புறுத்து அனாவசியமாக துன்புறுத்த மாட்டேன் ஆனால் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழகு இருக்குது நம்மளே ஒருத்தங்க காயப்படுத்தினா நம்ம திரும்பி பண்ணணுன்னு நினைக்கிறோம் அது என்னானுமே மாற்றிக்க முடியமடையுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதெல்லாம் இருந்து மீண்டுட்டு வரேங்க என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளை ஒருத்தங்க வந்து ஹேர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அவங்களுக்கு திரும்பி ஹர்ட் பண்ணோம்னா அந்த ஹர்ட் இன்னும் பெரிய ஹேர்ட் ஆகிடுதுங்க நமக்கு அது உங்களுக்கு புரியாது அவங்க திரும்பி நம்மளை பெருசாக ஹேர்ட் பண்ணுறாங்க திரும்பி நம்ம அவங்கள பெருசாக ஹேர்ட் பண்ணுறோம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த அப்படின்னு சிரிச்சிட்டு ஏதாவது அப்படின்ற மாதிரி போயிட்டுன்னு வைங்களேன் அப்போ அதை அதோட அந்த பிரச்சனை அப்போயே முடிஞ்சிடும் இல்லை நம்ம அவங்கக்கிட்ட திரும்பி இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் பெருசாகுது இந்த மாதிரிலாம் ஆகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே விட்டேன் கரைக்கால் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் போகிற வழியில் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் அதான் இல்லைங்க அந்த தனுஷ்கோடி அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அங்கே மறக்காமல் இருங்க அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாலோன் ப்ரோ அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு விக்னேஷ் ப்ரோ அவர் இருக்காரு அவர் வந்து சங்கீத் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது அவரோடது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அங்கே போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அங்கே தான் ரூம் எடுக்கிறீங்க ஏன்னா அந்த ரூம் சத்தியமாக சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் அவர் வந்து நமக்காக அவர் ஸ்டே பண்ணுற ரூமைய நம்மளை தங்க வச்சுட்டார் நமக்கு ஒரு த்ரீ டேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அங்கே தான் சொல்ல வீடியோ போய் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சேட்டான ஒரு ப்ரோ வந்துட்டார் அவரோட ஃபுல் வைப்புங்க எங்கே போனாலும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு நியூ ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கிடச்சாங்க ஒரு ட்ரிப்லேயே நான் இப்போ தாங்க சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இத்தனை பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக வராங்க இத்தனை சர்க்கிள் நமக்கு கிடைக்குது இத்தனை வந்து வெளி உலகம் பார்க்க முடியுது இப்போ நம்ம இங்கேருந்து அந்த சைடு போனால் தானே நமக்கு தெரியும் என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அங்கே எந்த மாதிரி கல்ச்சரு அங்கே எப்படி இருக்கு லொக்கேஷனு எந்த மாதிரி விலைவாசி இருக்குது எப்படிப்பட்ட அவங்க லைஃப் வாழ்கிறாங்க அதாவது இங்கேருந்து இப்போ நான் சேலம் போனேன்னாவே அவங்க லைஃப் லைஃப் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் வா பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் இல்லைன்னா ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா காசு வச்சிருந்தால் ஜாலியாக இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளை மாதிரி கஷ்டப்படணும் நானுமே ஒரு சில நேரம் ஜாலியாக தாங்க இருந்தேன் இப்போலாம் ஒன்றுமே புரிய அதெல்லாம் பேசுனால் தலைய வலிக்குது வேணாம் அதெல்லாம் நம்ம போக போக பேசிக்கலாம் ஒரேடியாக பேசுனால் நீங்களும் அப்புறம் பார்க்காம வீடியோ கட் பண்ணிட்டு போயிருவீங்க அதனால் போக போக பேசிக்கலாம் இந்த மாதிரி தாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விக்கி ப்ரோ ரூம் இருந்துச்சு மூணு நாள் அங்கே தான் இருந்தோம் அவங்க கேரளா சேட்டா இவங்கெல்லாம் வந்தாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோம் மூணு நாள் ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தனுஷ்கோடி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரம் கோவிலுக்கான போகலிங்க அப்புறம் அவர் விக்கி ப்ரோ கார் ஒன்று வாங்கியிருந்தார் கார் சூப்பராக இருந்துச்சுங்க அதையும் நான் எல்லாமே போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்புன இடோன்னு பா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு தூத்துக்குடிங்க தூத்துக்குடின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில் ஃபேமஸ் என்ன உப்பு இன்னொன்று என்ன முருகர் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு தூத்துக்குடி போகிற வழக்கு ஊர் கொஞ்சம் ரொம்பவே ரோடெல்லாம் சரியில்லைங்க ஃபுல்லாக தோண்டி தூண்டி வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபேக்ட்ரி புகை என்னன்னே ஒன்றும் புரியல நம்ம ஊர் ஈரோடே கொஞ்சம் இப்போ மோசமாகிடுச்சு முன்னேறதுக்கு அதாவது இந்த இதெல்லாம் ட்ரிப்லாம் நான் போனது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க இப்போ நான் ரெண்டு வருஷம் கழித்து இருக்கேன் அதனால் கோவப்படாயிங்க ரெண்டு வருஷம் கழித்து பேசுகிறேன்னு கோவப்படாயிங்க அவ்வளோதான் என்னால் இப்போ தாங்க பேச முடிஞ்சது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அது இதுன்னு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது அது நம்ம வந்து கடைசியாக ஒரு வீடியோ போடுவோம் நம்ம பிஸ்னஸ்லாம் என்ன ஆச்சு எப்படி எதனால் எதனால் இந்த ரெண்டு வருஷம் கேப்பு அப்படின்றது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனோம் அவரை வழிபட்டோம் காலைல பத்து மணிக்கு தாங்க போனேன் ரொம்ப பத்தி பரவசெலாம் இல்லை நான் அதனால் நான் காலைல பத்து மணிக்கு போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் உள்ளே நல்லா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வெளியே வந்து கொஞ்சம் எல்லாமே நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க அதாவது சொல்லப்போனால் அது கோயில் வெளியேன்ட்டு இல்லை மொத்தமே நாஸ்தியாக தான் இருக்குது தமிழ்நாடே ஒரு நாஸ்தியாக ஆயிடுச்சு அது வேறு கதை அப்புறம் வந்துட்டு பீச்செலாம் குளிக்கலைங்க அப்படியே போய்ட்டு அந்த இதில் பேசியிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கடல் பகுதிகளிலும் தண்ணி அதிக அதிகமாகிடுச்சுங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மேலே வந்துருச்சு அப்போ என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் வருஷம் போக போக நம்ம போன பீச்சோட பகுதிகள் எதுவுமே பார்க்க முடியாதுன்ற நிலமைக்கு வந்துடுங்க ரோட்டுக்கு வந்துடுங்க தண்ணி எல்லாமே அனுபவிக்க போகிறோம் வெச்சு செய்ய போகுது இயற்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம தான் இயற்கை நாசம் பண்ணோம் நம்ம தான் அனுபவிக்கணும் நம்ம தான் இயற்கை நாசம் பண்ணோம் நாசம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பண்ண வச்சுருக்கோம் அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கேட்கவும் இல்லை யாரும் அவங்க போகிற வழியில் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் பேரழிவு கண்டிப்பாக நடக்கும் அது வந்து பொறுமையாக பார்ப்போம் எல்லாம் வந்து இதெல்லாம் ஏண்டா இப்படி பேசுகிறேன் நெகட்டிவாக அப்படின்னு நினைக்காதீங்க இயற்கை கூட யாருமே விளாடக்கூடாது தான் இயற்கைன்றது கடவுள் ஆனால் சொன்ன இயற்கைன்றது என்னென்னா கடவுள் தான் இயற்கை இயற்கை தான் கடவுள் ஓகேங்களா இயற்கை கூட யாரும் விளாடாதீங்க முடிஞ்சளவு இயற்கையை மாசுபடுத்தாதீங்க மரத்தை வெட்டாதீங்க குப்பையை வந்து ரோட்டில் போடாதீங்க ரோட்டில் போகிறது கூட பிரச்சனை இல்லை குப்பைக்காரர் அள்ளிடுவோம் ஒரு காட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே குப்பையை போடாதீங்க ஏன்னா அதுக்குள்ளே போச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் அப்படியே பல வருடங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அதனால் குப்பையை போடாதீங்க இதெல்லாம் தாங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம் அதுக்கடுத்த நாள் காலைல செக் அவுட் தான் செக் அவுட் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போன இடம் தாங்க அடுத்து ஃபைனலாக கன்னியாகுமரிங்க அவ்வளோதாங்க இங்கே நம்ம ஃபைனல் இடத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு சில இடத்துலாம் ரெண்டு மூணு நாள் தங்கினேன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துக்குங்க எல்லாமே வீடியோ கீழே இருக்குது இது நான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி தான் கொடுக்குறேன் எங்கே போய் எந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்ட்டு கன்னியாகுமரியில் போனோம் அங்கே ஃபுல்லாக வந்து இயற்கை தாங்க ஃபுல்லாக இயற்கை தான் சூப்பராக இருந்துச்சு சான்ஸே இல்லை ஃபுல்லாக வந்து இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இப்போ இல்லை அப்போ இப்போ நேரத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரில நாசம் பண்ணிடுறானுங்க எதுவுமே இயற்கையவே வாழ விட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க எல்லாம் இடிச்சுட்டு இடிச்சுட்டு மரத்தை விட்டுவிட்டு வீடாக கட்டிடுவானுங்க எப்படி உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும் எப்படி நீ உயிர் வாழ்வ சரி உன்னை விடு நீ எப்படியோ ஒன்று உயிர் வாழ்வே எப்படி அந்த பறவைங்க உயிர் வாழும் எப்படி அந்த பூச்சிங்க உயிர் வாழும் எப்படி வந்து நாய் இதெல்லாம் உயிர் வாழும் எல்லா உயிரினமும் அழிஞ்சிருச்சுன்னா நீ இருக்கவே மாட்டேயே அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை அதனால் அது புரிஞ்சுக்கோங்க நம்ம கன்னியாகுமரிக்கு போன டைமிங் பார்த்திங்கன்னா பதினோரு மணி கன்னியாகுமரியை வந்து அதாவது பீச்சில் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்லேயே நான் ரூம் எடுத்துட்டேங்க ரூம் ஓரளவுக்கு நான் போன ரூம் எல்லாமே நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லாம் நான் போகல நான் ஒரே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தான் போனேன் அதுவும் அவங்க அந்த அண்ணா வந்து அவரோட ரூம் எனக்கு கொடுத்தாரு அங்கே ஒரு செலவும் இல்லை மற்ற இடத்துல எல்லாமே நம்ம செலவு தான் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஏசிலாம் எடுக்கல ஏன்னா கிளைமேட் நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டே அந்த டைம் வந்து குளிர்காலமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதனால் ஒன்றும் பெருசாக தெரில மே முடிஞ்சு தான் போனேன் ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் போனேன் அதனால் கிளைமேட் நல்லா இருந்துச்சு போ அப்புறம் கன்னியாகுமரி போனோம் பதினோரு மணிக்கு செக்கின் பண்ணோம் அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் தூங்கிட்டோங்க தூங்கிட்டு அடுத்த நாளைக்கு எழுந்திரிச்சு நம்ம போன இடம்தான் மாத்தூர் வாட்டர் டேங்குன்ற ஒரு இதுங்க அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஆறு மாதிரி ரிவர் மாதிரி இருந்திருக்கு இந்த இருந்து இந்த சைடு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இது கட்டியிருக்காங்க அதாவது ஒரு தொட்டி மாதிரி கட்டி கொண்டு போயிருக்காங்க அந்த தண்ணி வாய்க்கால் மாதிரி உண்மையாக கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து காடு தாங்க காடுனா ஊர் மக்கள் வந்து வசிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருக்குது கம்பல்சரி அங்கே போய் பாருங்கள் வைப்பு வேறு மாதிரி வைப்பு போயிட்டு ஃபுல்லாக அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டி இதுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் கீழே இது பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த இதிலிருந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துல தண்ணி அந்த வாய்க்கால் மாதிரி வருது இங்கேருந்து தண்ணியை வந்து எப்படியாவது அந்த சைடு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நடுவில் வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க அந்த தண்ணி அப்படியே இங்கேருந்து அந்த சைடு போகுதுங்க அந்த சைடு ஊர் மக்களுக்கும் தேவைப்படும் சொல்லிட்டு கட்டியிருக்காங்க அந்த இடமும் லொக்கேஷன் வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் அந்த லொக்கேஷன் வந்து எனக்கு ஃபேவரட்டுங்க சூப்பராக இருந்துச்சு அது அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு திரும்ப தூங்கிட்டோம் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு கா அப்புறம் அந்த மீன் ஏதோ லெமூரியா பீச்சுன்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் அதுக்கு போக முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயினுங்க அன்றைக்கி அதுதான் பிரச்சனையங்க ஃபுல்லாக ரெயின் அதுக்கப்புறம் இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கும் கூட்டிகிட்டு போகல என்னது திருவள்ளூர் செல்லல் அப்புறம் விவேகானந்த ஸ்டாச்சுன்ட்டு அதுக்கும் கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் போய் பார்த்துட்டு என்னங்க கூட்டிகிட்டு போவீங்களா இல்லையான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நிறையா பீப்புள்ஸும் அங்கே வந்துட்டு மழை பெய்யறனால அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டோம் அலை வந்து அதிகமாக இருக்குது கடலோட சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மழை கொஞ்சம் ஸ்லோவானனையும் உள்ளே விட்டுட்டு அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அங்கே வந்து மீன் கண்காட்சின்னு ஒரு இடம் இருக்குது அது போய் பார்த்தா அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் மீ கீழே போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போனேன் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போனாங்க பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து திருவள்ளுவர் இது விவேகானந்தர் ஸ்டாச்சு ஆனால் மெயினாக அங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் இதுக்கு தான் வந்து ஸ்டாச்சுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க அந்த இதுவுங்க ஏன்னா அதில் தான் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் வராங்க ஃபுல்லாக அங்கே மேக்ஸிமம் கொஞ்சம் தான் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அதுவே எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு வைங்களேன் ஏன் இப்படி வந்து ஹிந்தி பிடிக்கலன்னு கேட்காதீங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கட்டும்ங்க அதுக்குன்ட்டு நம்மளோட அடையாளம் எவ்வளவோ இருக்குங்க அது எல்லாத்தையும் மறைக்கப்பட்டுட்டு எதேதோ ஹிந்தி பேரில் என்னென்னமோ ஹிந்திக்காரங்க அது இதுன்றானுங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியலை அதாவது பார்த்திங்கன்னா அதான் அப்புறம் கன்னியாகுமரியில் போயிட்டு அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் குமாரிகண்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த வீடியோ கீழே போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அதோடு நம்ம ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க ட்ரிப்பு முடிச்சுட்டு அன்னைக்கு போய் நம்ம தூங்கிட்டோம் அடுத்த நாளைக்கு நம்ம எழுந்திரிச்சி ஸ்டெயிட்டாக ஈரோடு தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஈரோடுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பதோ ஐநூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம வந்துச்சு மொத்தம் நம்ம நின்றுது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங்கோ மூணு ஸ்டாப்பிங்கோ தான் நின்னோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துனிமே ஒரு நூற்றி எண்பது இரநூறு கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டோம் செம்மையாக இருந்துச்சு ரோடை சொல்லவே வணங்க பெஸ்ட்டு ஹைவேஸ் இண்டி வேர்ல்டுன்னா சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு பெஸ்ட்டு ஹைவே சிந்தி தமிழ்நாடுனா கன்னியாகுமரி டு ஈரோடில் அதாவது கன்னியாகுமரி ரோடே அந்த ரோடே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது அதாவது கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ரோடு எதுவரையும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பைபாஸ் வரையும் வருதுங்க அந்த ரோடு கரூர் பைபாஸ்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் எடுத்து நம்ம ஊருக்கு வரணும் இந்த ஊருக்கு வரதுக்குள்ளேயே எனக்கு நிறைய பிரச்சனைங்க அதெல்லாம் வீடியோவில் பேசியிருப்பேன் பாருங்கள் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ஏன்னா கன்னியாகுமரி டூ ஈரோடு வரையும் வரத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இதில் வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்து குறுக்கால ஒருத்தன் வந்து டக்குன்னு என் பக்கத்தில் தாங்க வந்துட்டு இருந்தான் டக்குனு நான் இப்படி வந்துட்டுருந்தேங்க அவன் டக்குன்னு இப்படி வந்துட்டு இருந்தாங்க சரி அவன் வந்து டக்குன்னு இப்படி லெஃப்ட் எடுப்பான்னு பார்த்தா டக்குன்னு இப்படி வந்து இப்படி வந்து குறுக்கால வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவனை திட்டிட்டு அப்படின்னு திட்டிட்டு போய் ஓரமாக நிற்கிறேன் இந்தாண்ட வந்து ஒரு பாதையில் வந்து இடிச்சிட்டாங்க எப்படிங்க நமக்கெல்லாம் எல்லாத்தையும் நிம்மதியாக முடிச்சுட்டு எல்லாமே வைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய மெமரிஸு அனுபவம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸு நியூ ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு வெற்றியோடு நம்ம ஊர் திரும்பி வரோம் அப்படின்ற போது இத் இந்த தடங்கள் நடந்தினுமே எனக்கு மனசே வெக்ஸாயிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிற ரொம்ப டிப்ரெஷன் என்னடா நம்ம இங்கேருந்து போனோம் இவ்வளோ டிப்ரெஷன்லேருந்து தான் கிளம்புனோம் இப்போ நிம்மதியோடு வரோம் அப்படிங்கும்போது நமக்கு இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி அப்போ தான் நான் யோசிச்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க அதனால் அதை நம்ம பார்த்து பயப்படக்கூடாது அதையும் ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கலாம் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்க அதை பண்ணிட்டாங்க இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு நம்ம குறை சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவு அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்டேருந்து நம்ம விலகி இருந்துக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம நம்மளை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம நோக்கம் வந்து ட்ராவல் பண்ணுறோமா ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கணும் உங்களோட நோக்கம் ஃபுல்லாக வந்து அந்த பைக்கு இந்த பைக் வருதா ரொம்ப ஸ்லோவாக போகணும் இந்த பைக் வருதா ரொம்ப பொறுமையாக பிரேக் போடணும் இந்த மாதிரிலாம் நம்ம கேர் பண்ணி ஓட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை கேர் பண்ணி தான் ஓட்டினேன் வரும்போது ரொம்ப கவனமாக இருந்தேங்க ஆனால் என்னென்னா நிறுத்திட்டு போய் அவனை திட்டிட்டு ஓரமாக அவங்க நிறுத்துறேன் டக்குன்னு ஒருத்தன் வந்து இன்னொருத்த வந்து இடித்து கீழே விழுந்துவிட்டாங்க ரொம்ப பெரிய காயெல்லாம் இல்லைங்க ஆனால் வண்டிக்கு தான் லைட்டாக அந்த பம்பரில் தான் பம்பருக்கு தான் அடிபட்டுச்சு அதையும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் மறக்காமல் ஆகிட்டு அப்புறம் அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் எனக்கு கடுப்பை ஆகி அப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி இங்கே வாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் நான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லி சன்னைக்கு வரவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஈரோடுக்கு வந்தோம் ஈரோடுக்கு வந்துட்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ட்ரிப்பை முடித்தோம் அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் போகலான்னு நினச்சோம் அது என்னென்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா இதுக்கே செலவாகிடுச்சி ஊர் பட்டது அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து அடுத்த இதில் கண்டினியூ பண்ணலாம் இந்த வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம அடுத்த ட்ரிப்பு ஏன் போக முடியல எதனால் போக முடியல அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் வந்து எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் அந்த மணி ஆட்டுற பெல் சிம்பிள் இருக்கும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மணி ஆட்டுற பெல் சிம்பிள் இருக்கும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போட்டால் வீடியோ போட்டால் டக்குன்னு உங்களுக்கு தானே ஒரு மெசேஜ் வருமாம்மா அதையும் அழுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்